ஓடிக்கிட்டே இருக்கிறதால மட்டும் ஒருத்தவங்க களைச்சி போயிட மாட்டாங்க. நின்ன இடத்துல இருந்தால் கூட களைச்சி போயிடுவாங்க. அவர் சொல்லாமல் விட்டதில் இதுவும் ஒன்று. வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க கதை திருமதி வாசந்தி அவர்களின் அவர் சொல்லாமல் போனதுன்ற சிறுகதை. இதை ஒரு ஆண்களின் மறுபக்கம்னு கூட சொல்லலாம். சலசலன்னு ஓடுற ஆத்தங்கர ஓரத்தில் குடுகுடுன்னு காற்று வீசும்போது மனசுக்கு ஒரு இதமான உணர்வு வரும் இல்லையா, அந்த மாதிரியான உணர்வு இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு வரும். இந்த கதையின் முடிவில் பெரும்பாலானவங்களுக்கு சின்னதாக ஒரு ஏக்கம் வர்றத தடுக்க முடியாது. இந்த கதையின் நாயகன் நிகழ்காலத்துக்கும் இறந்த காலத்துக்கும் மாறி மாறி பயணிக்கிறதுனால இந்த கதையை கேட்குறவங்க கொஞ்சம் கவனத்தோடு கேட்கணும். கதைக்குள்ளே போவோமா? எல்லா இடத்துலையும் பனி கொட்டிக்கிட்டு இருக்குது, இருளோன்னு இருக்கு. ஏன் இவ்வளவு குவைட்டாக இருக்குது இன்னைக்கு? பொதுவாக இந்நேரத்துக்கு காய்கறிக்காரன் கீரைக்காரன் எல்லாரும் நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா ஃப்ளாட்டு கிச்சன்லேயும் லைட் எரிய ஆரம்பிச்சிரும். அந்தந்த வீட்டு பெண்மணிகள் தன் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு தயார் பண்ணுறதுக்கு தயாராக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் இன்னைக்கு எல்லா இடமும் இவ்வளவு அமைதியாக இருக்குது? யாரோ பிடிச்சி தள்ளினா மாதிரி வேக வேகமாக நடந்து வர்றாரு. ஃப்ளாட் வாசலில் இருந்த சாயா கடை வாசலில் இருந்த பெஞ்சில் வந்து உட்கார்றாரு. அவருக்கு சிகரெட் பிடிக்கணும் போல இருந்தது. சிகரெட்டும் கிடையாது, தீப்பெட்டியும் கிடையாது. கடைக்காரன் கடையை திறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். கடை என்னவோ சின்னது தான், ஆனால் கப்பல் கொள்கிற அளவுக்கு சாமான் அதுக்குள்ளார வச்சுருப்பான். எப்போ இவரை பார்த்தாலும் அவன் சொல்கிறது, சார் நீங்கள் அபூர்வமான ஆள் சார். அவன் என்னை பாராட்டுறானா கேலி பண்ணுறானான்னு இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. நான் புரிஞ்சுக்கவும் ஆசைப்படலை. இங்கேருந்து என்னோடய ஃப்ளாட்டை பார்க்குறேன், 9வது ஃப்ளோரில் இருக்குது. ஒரே இருட்டாக இருக்குது. சரி வீட்டுக்கு போவோம்னு சொல்லி எந்திரிச்சு வந்து லிஃப்ட்டுக்குள்ளார நுழைஞ்சி பட்டனை தட்டும்போது தான் பார்க்குறேன், லிஃப்டில் இருக்க கேலண்டர் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு காமிக்குது. இன்றைக்கி லீவு, அதனால தான் எல்லா இடமும் அமைதியாகவும் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க போல் இருக்குன்னு சொல்லி தன்னோட ஃப்ளாட்டுக்குள்ளார நுழைஞ்சி லைட்டை போடாமையே நடக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு இருட்டுக்குள்ளே நடக்கிறது ரொம்ப பழக்கமான ஒன்று. அசந்து தூங்குகிற ரோஹிணியை லைட்டு போட்டால் டிஸ்டர்ப் ஆயிரும்ன்றதுக்காக பங்கர்மேன் இங்கர்மேன் படத்தில் வர்ற கதாபாத்திரம் போலவே இருட்டுக்குள்ளாரவே நடந்து தெரிவார். மாத்திரை எடுத்து போட்டுக்கிறது, தண்ணி குடிக்கிறது எல்லாம் இருட்டுக்குள்ளாரே செய்வார். முதல் ரூமில் எட்டி பார்க்குறாரு, தன் பொண்ணுங்க ரெண்டு பேரும் ரமாவும் உமாவும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹாலில் இருக்க சோஃபாவில் கண்ணாடியை கூட கழட்டாமல் புஸ்தகத்தை நெஞ்சில் போட்டபடிக்கே அர்ஜுன் தூங்கிட்டு இருக்கான். தன்னோட ரூமுக்கு போகிறாரு. பெரிய கட்டிலில் ரெண்டு மூணு தலையணியை உயர்த்தி வச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ரோஹிணி படுத்துக்கிட்டு இருக்கா. அவளை பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது. முகமெல்லாம் வெளுத்து போய் தலையெல்லாம் பஞ்சாக நரைச்சி போய் எவ்வளோ அழகான சுருட்டையான முடி அவளுக்கு. இப்போ வசதிக்காக கிராப்பாக வெட்டிக்கிட்டா, முடியெல்லாம் சொர சொரப்பாயிடுச்சு. அவள் தலையை தடவி கொடுக்கணும் போல் ஆசையாக இருந்தது. ஆனால் தன்னோட ஸ்பரிசம் பட்டு தூங்கிக்கிட்டு இருக்க முழிச்சிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு அவள் பக்கத்தில் உட்காந்து அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த உணர்வு தூண்டியோ என்னவோ அவள் கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து, ஏதாவது சொன்னீங்களா, ஆயாசத்தோட கண்ணை மூடிக்கிறா. இது ஒரு சம்பிரதாயமான கேள்வி அவகிட்டிருந்து. எப்பயுமே அந்த கேள்வியை கேட்பா. அந்த கேள்விக்கான பதில் அவள் எதிர்பார்க்குறதே கிடையாது. அவர் வழக்கம் போல் இல்லைன்னு தலையாட்டிக்கிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. எந்திரிச்சுக்கார் ரோஹிணி, உன்கிட்ட நான் நிறைய பேசணும், எல்லா விஷயத்தையும் மனசு திறந்து பேசணும். எந்திரிச்சுக்காரு, உலுக்கி எழுப்பி உட்கார வைப்போமான்னு மனசுக்கு தோணுது. என்ன பைத்தியக்காரதானோ, வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இப்போவோ அப்போவோன்னு இருக்கவட்ட மனிதாபிமானமே இல்லாமல் எப்படி நான் இப்படி நடந்துக்க முடியும்? அவளையே பார்த்துட்டு பேசாமல் இருக்காரு. அவள் பின்னாடி இருக்க ஷெல்ஃபில் அவள் ஹார்வர்ட்லேயும் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் வாங்கின பட்டங்களும் எழுதின புஸ்தகங்களும் வெள்ளக்கார ஸ்நேதிகளோடு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களும் எல்லாம் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அப்படி நான் வைக்கும்போது கூட இதெல்லாம் எதுக்கு இப்படி ஷோ பண்ணிட்டுன்னு சொல்லி அவள் சொன்னான். நான் தான் பிடிவாதமாக அவளை பற்றி தெரியணுன்றதுக்காக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருக்கேன். எங்களோட குடும்ப ஃபோட்டோ ஏதாவது இருக்குதான்னு வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றேன். அதோ இருக்கே கடைசியில்னு சொல்லி அந்த ஃபோட்டோவை எடுத்து அது மேலே இருந்த நூலாம்படையை மேலே இருந்த துண்டால் தொடைக்கும் போது மேகங்களுக்கு இடையில் இருக்க நிலவு வர்ற மாதிரி சுருட்ட முடியோடையும் கண்ணம் குளிர சிரிப்போடையும் நிமிந்த பார்வையோடையும் ரோஹிணி அந்த ஃபோட்டோவில் அவ்வளோ அழகாக இருக்கா. இந்த ரோஹிணியை பார்த்து தான் நான் தலைக்குப்புறம் விழுந்துட்டேன்.
பாரதியார் பார்த்துருந்தாருன்னா கூட அப்படி தான் ஆயிருப்பார். அவரோட குயில் பாட்டும் பாஞ்சாலி சபதமும் இருந்த இடம் தெரியாமே ஓடி போயிருந்திருக்கும். அவ்வளோ அழகான ரோகிணி, எனக்கே எனக்கான ரோகிணி. பார்த்துக்கிட்டே வரும்போது அடுத்த ஷெல்ஃபு, என்னோட ஷெல்ஃபு, அதை திறந்து பார்க்குறேன். மதுரை மணி ஐயர்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் பாடகர் வரைக்கும் அவ்வளோ சிடிக்களும் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்த உடனே என் மனசெல்லாம் பழைய ஞாபகத்துக்கு போயிடுச்சு. 10 வயசாக இருக்கும்போது மதுரை மணி ஐயரோட கச்சேரியை தசரா உற்சவத்தின் போது கேட்குறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிது. காஃபி ராகத்தில் அவர் இளைஞ்சி இளைஞ்சி பாடுறதை கேட்டு கண்ணின் ஓரத்தில் கண்ணீர் கசியறது தடுக்க முடியல. அதை பார்த்த அம்மா எனக்கு பாட்டு மேலே இருக்க ஆர்வத்தை பார்த்து பாட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான். அம்மா தான் என்னோட முதல் குரு. அம்மா அடிக்கடி சொல்லுவா, ஆத்மார்த்தமாக பாடு, மற்றதெல்லாம் பகவான் பார்த்துப்பாருன்னு. ஆத்மார்த்தமாக தான் நான் பாடினேன், ஆனால் பகவானுக்கு வேறு வேலையெல்லாம் நிறைய இருந்ததுனால என்னை பார்த்துக்காம விட்டுட்டார். பாட்டு மேலே இருந்த ஆர்வத்தில் அடுத்தடுத்து பெரிய பெரிய குருட்டை எல்லாம் போய் பாட்டை நல்லா கற்றுக்கிட்டேன். சொந்தக்காரங்கள்லாம் கூடியிருந்த ஒரு விசேஷத்தின் போது மாமாக்களும் சித்தப்பாக்களும், என்னடா எம்ஏ ஃபிலாசபி முடிச்சிருக்க, என்ன பண்ண போகிற உத்தியோகத்துக்கு, நீ படித்த படிப்புக்கு வாத்தியார் வேலைக்கு தான் போகலாம். வாத்தியார் வேலை என்ன மட்டமா? மட்டம்னு ஒன்றும் இல்லை, நின்ன இடத்துலே செக்குமாடி மாதிரி நிற்க வேண்டியது தான். இன்றைக்கி இருக்க சின்ன பிள்ளைங்கள்லாம் மேலே மேலே போகிறதுக்கு பறந்துக்கிட்டு இருக்குதுங்க, நீ நின்ன இடத்துலே நின்றுக்கிட்டு இருப்ப. நான் வாத்தியாராக போக ஆசைப்படலை. வேற என்ன பண்ண போகிற? பாடகனாக போகிறேன். ஆ, பாடகனா? பாடகனாகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய படிப்பு படிக்கணும்? பட்டதாரி பாடகனாகக்கூடாதா? ஜிஎன்பி கூட பட்டதாரி தான் தெரியுமோ? எல்லாரும் பெரும் குரல் எடுத்து சிரித்தாங்க. ஓ, உனக்கு ஜிஎன்பி ஆகிற அளவுக்கு ஆசை இருக்குதாக்கும். அந்த வழியே போன துர்தேவதைகள் தசாஸ்தன்னு சொல்லிடுச்சுங்க போல் இருக்கு. உலகத்திலே மகா கெட்ட வஞ்சக எண்ணம் கொண்டவங்க யார் தெரியுமா? அம்மாவை தவிர உறவினர்கள் தான். அவங்களுக்கு பொறாமல் அசூசை, அடுத்தவன் வளர்ந்துடக்கூடாதுன்ற கெட்ட எண்ணம், அவங்க மேலே இருக்க கோவத்தில் தம்புராவை எடுத்துக்கிட்டு பீச்சில் போய் உட்காந்து ஆபேரியை குழச்சி குழச்சி பாடிக்கிட்டு இருந்துட்டு பாட்டு முடிஞ்ச உடனே கண்ணை திறக்கும்போது தேவதை மாதிரி எனக்கு எதிர்க்க ரோகிணி நின்றுக்கிட்டு இருந்தா. அவள் பக்கத்தில் என்னோட நண்பன் சேகர். சேகரை பார்த்து, ஹலோ சேகர், ஹூ இஸ் திஸ் ஏஞ்சல்? சேகர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே, ரோகிணி நானும் அதையே தான் கேட்டேன், ரொம்ப பிரமாதமாக பாடுறீங்க. ஓ, தேங்க்யூ. நீங்கள் பாடுவீங்களா? ம், பாட்டெல்லாம் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது. சேகர் இடையில பூந்து, இவ பேர் ரோகிணி, எம்ஏ சோஷியாலஜி படிச்சிருக்கா, டெல்லி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கா, டாக்டரேட் வாங்கியிருக்கா, சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் எங்கே என்ன பிரச்சனைனாலும் மொதல் ஆளாக கொடி பிடிச்சி போவா. இவர் உடனே, ஐயோ, இவர் ரொம்ப ஓவராக என்னைய சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சாதாரணமான ஆள். சாதாரணமான ரோகிணி அசாதாரணமான காரியத்தை பண்ணினா, என்னைய காதலிச்சா. எல்லா கடுமையான எதிர்ப்பையும் மீறி நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் முழு நேர பாடகனாகவும் அவள் முழு நேர ஆசிரியையாகவும் ரொம்ப சந்தோஷமாக தெளிஞ்ச நீரோட போட வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னை அடிக்கடி அவள் பாட சொல்லி கேட்குற பாட்டு நின்னையே ரதி என்று ஆச்சு. அடுத்தடுத்து 3 குழந்தைங்களாச்சு. யாரோட உதவியும் இல்லாமல் நானே தாயாகவும் நானே தாதியாகவும் இருந்து அவளையும் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டேன். அப்போ தான் ஆக்ஸ்போர்ட்லேருந்து அவளுக்கு ஒரு லெட்ரு வந்திருந்தது. அவளை மேல் படிப்புக்கு ஸ்காலர்ஷிப்போட யூனிவர்சிட்டி கூப்பிட்டுருந்தது. அவள் வானத்துக்கும் பூவிக்குமா சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சா. கொஞ்ச நேரம் கழித்து தான் அவளுக்கு நிதர்சனமே புரிஞ்சுது. சுந்தர், நான் எப்படி சுந்தர் உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போவேன், நம்ம எல்லாருமே போயிடலாம் வாங்க லண்டனுக்கு. என்ன புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு கிடைக்கிற ஸ்காலர்ஷிப் பணத்தில் நம்ம குடும்பமே போய் உட்காந்து அங்கே சாப்பிட முடியுமா? ஏதாவது யோசிச்சு தான் பேசுறியா? அப்போ ஒன்று பண்ணுறேன், நான் குழந்தைங்களை மட்டுமாவது கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ நீ உன் படிப்பை மறந்துட வேண்டியது தான். எப்படி சுந்தர் நீ மேனேஜ் பண்ணுவ? உன் பாட்டு என்னாகிறது? பிள்ளைங்களை எப்படி கவனிச்சுப்ப? மனசுக்குள்ளற எக்கேடும் கெட்டு போட்டு என் பாட்டுன்னு மனசுக்கு தோணிச்சு. ஆனாலும் அவகிட்ட சொல்லாமல், இல்லை நான் பார்த்துப்பேன், நான் பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு பாட்டையும் பார்த்துப்பேன், நீ பேசாமல் கிளம்பி போன்னு சொல்லி அவளை அனுப்பிட்டு, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு வீடு
இந்த மாதிரி பிள்ளைங்களை சுற்றியே வாழ்க்கை அமைஞ்சு போனதுனால சரிவர சாதகம் பண்ண முடியல. காஃபியும் கேதாரகோலியும் மோகனமும் கல்யாணியும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போச்சு. சாதகம் சரியாக பண்ண முடியாதனால கச்சேரி சரியாக பண்ண முடியல. மழையில் நினச்சதுனால தொண்டையில் இன்ஃபெக்ஷன் வந்து குரல் போயிடுச்சு. அவள் ஆக்ஸ்போர்டில் இருக்கும்போது ஃபோனில் அவள் கிட்ட தன்னோட குரல் போயிடுச்சுன்னு சொன்னப்ப உண்மையிலே அவள் வருத்தப்பட்டா. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் சுந்தர், என்னால் தானே உனக்கு இப்படியாச்சு, நான் கிளம்பி வந்துடுறேன், நல்ல டாக்டரை பார்ப்போம், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லா பாடுவ மறுபடியும், நான் கிளம்பி வர்றேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தான். அப்போ தான் பிடிவாதமாக நான் சரி பண்ணிக்கிட்டுருவேன்னு சொல்லி அவளை நீ படிப்பு முடிச்சுட்டே வான்னு சொல்லி நிப்பாட்டி வச்சேன். ஆச்சு, இங்கே படித்து ஹார்வர்டு போய் எல்லா இடங்களும் அவன் படித்து முடித்து இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கு 4 வருஷங்கள் ஆயிடுச்சு. என்னோடய குரல் போனதுனால என்னோடய வாசகர் ஒருத்தர் மூலம் எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது. கம்பெனி கார் வந்து கூட்டிகிட்டு போகிறதும் கூட்டிகிட்டு வர்றதும் அந்த ஃப்ளாட்டில் எனக்கு ஒரு மதிப்பை உண்டாக்குச்சுன்னு தான் சொல்லணும். அவள் திரும்பி வந்த பிற்பாடு கூட கவர்மெண்டில் வேலை, கிராமங்களை தத்தெடுக்கிறது, கூட்டங்களுக்கு போகிறது, இப்படி அவளுக்கு 1 நாளைக்கு 24 மணி நேரம் பத்தலை. அவள் அடிக்கடி சுந்தர்கிட்ட சொல்கிறது, சுந்தர் இன்றைக்கி நைட்டு முடிஞ்சு படுக்கையில் படுக்கும்போது ஐயோ இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சு போச்சேன்னு எனக்கு தோணுது, எடுத்த ஒரு ஜென்மம் போதாது நான் பண்ணுற வேலைகளையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இவர் எவ்வளவோ திருப்பி பேசணும் அப்படின்னு நினைப்பார், ஆனால் எதுவுமே பேசுறது கிடையாது. அவள் இருக்கிற அவசரத்தில் அவள் ஓடுற ஓட்டத்தில் இது ஒன்றும் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னே நிறைய விஷயங்களை தள்ளி போட்டிருக்காரு. ரோகிணி இருமுற சத்தம் கேட்குது. திடீர்னு நினவுலகத்துக்கு வந்தார். வந்தவன் நெஞ்சை தடவி விட்டு லேசாக தண்ணி கொடுக்குறாரு. கண்ணை ரொம்ப கஷ்டப்பட்டு பிரித்து பார்த்து, ஏதாவது சொன்னீங்களா? இல்லைன்னு மறுபடியும் தலையாட்டுறாரு. அப்போ வெளியே யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. ரமா எழுந்து போய் கதவை திறக்கிறாங்க. சாரதா ஆண்டியா, வாங்க வாங்க. அம்மா எப்படி இருக்காங்க குழந்தை? இப்போவோ அப்போவோன் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி எல்லோரும் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டோம். நாங்கள்லாம் வந்திருக்கோம் 10 பேர் கிராமத்துலேருந்து. அம்மாவை நாங்கள் கொஞ்ச நாள் இருந்து பார்த்துக்கட்டுமா? எங்கள் கிராமத்துக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நாங்கள் ஏதாவது திருப்பி செய்யணும்னு நினைக்கிறோம். இல்லை, நாங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், ஆனால் நீங்கள் வந்து அம்மாவை பார்த்துட்டு போங்கன்னு உள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க. கிராமத்துலேருந்து வந்த 10 பேரும் உள்ளே வந்த உடனே கூட்டமா இவர் மெதுவாக அந்த இடத்த விட்டு நழுவி ஹாலுக்கு வந்துடுறாரு. அவங்கள சுற்றி நிற்கிறாங்க எல்லாரும். ரமா போய் அம்மாவை லேசாக உலுப்பி, அம்மா அம்மா யார் வந்திருக்கான்னு பாரு, சாரதா ஆண்டி உன்னை பார்க்க வந்திருக்காங்க. கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து, அப்பா எங்கே? அவளுக்கு அம்மா கேட்டது புரியல. என்னம்மா சொல்கிற? அப்பா எங்கே? மறுபடியும் அப்பா எங்கேன்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அந்த சாரதா சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க உங்கள் அம்மா. உங்கள் அப்பா இல்லாட்டி தன்னால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, இவ்வளோ தூரம் படிச்சிருக்க முடியாது, இவ்வளோ சுதந்திரமாக தன்னை காரியம் செய்ய விடுறதுக்கு விட்டுருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஆயாசத்தோட கண்ணை மூடிக்கிறா மறுபடியும் ரோகிணி. இதுக்கு மேலே தனக்கு ரோகிணியை பார்க்க சக்தி இல்லைன்னுட்டு வெளியே வந்து சாயா கடை வாசலில் உட்கார்றாரு. கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகிக்கிட்டே இருக்குது. அடி வயிற்றுலேருந்து பாடணும்னு ஆசை வந்து ஆபேரி ராகத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் தோளில் யாரோ கையை வைக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து திரும்பி பார்க்குறாரு. பழைய ரோகிணி சுருட்ட முடியோட கண்ணை குழிகிற சிரிப்போட அவரை பார்த்து, குரல் போயிடுத்துன்னு சும்மா தானே சொன்னீங்க? பொய் சொல்கிறது நிஜம் சொல்கிறத விட கஷ்டம் ரோகிணின்னு சொல்லாமல் எந்திரிச்சு நடக்கிறாரு. கதையை எப்படி முடிக்கிறாங்க திருமதி வாசந்தி அவர்கள். நமக்கு கூட வாழ்க்கையில் நம்ம உறவுகள்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைப்போம், இப்போ வேண்டான்னு தள்ளி போடுவோம். இந்த மாதிரியான ஆண் தேவதைகள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஆண் தேவதை கதையோட உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்னபூரணி. நன்றி, வணக்கம்.